சாகரம் வெளியிலையும் சுகம் கிடையாது, உள்ளேயும் சுகம் கிடையாது. எங்க விட இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படியா இருக்கும் அதுக்கு விடைன்றது? திருப்பி வந்து ஒண்ணு மாத்திரம் தெரியுது, அளவிடுபவன், ஒப்பிடுபவன், நாட்டமுறுபவன், விரும்புபவன், வெறுப்பவன், சந்தேகிப்பவன், நிற்பவன், நடப்பவன், தன்னம்பிக்கை உடையவன், இல்லாதவன், ஏங்குபவன், குழம்பினவன், எல்லா வார்த்தைகளும் அவன் 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 இவன் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா? இவைகளாலாம் இருக்கக்கூடாது. இவைகளாலாம் இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப வந்து தத்தாத்திரேயர்னு ஒருத்தர் இருந்தார், மகரிஷி. அவர் அவருக்கு வந்து எவ்வளவோ இயற்கையெல்லாம் குருவா இருந்ததுதான், நாய் குருவா இருந்ததுதான், பூனை குருவா இருந்ததுதான், ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்களும் குருவா இருந்ததுதான். பிச்சை எடுக்க போவாராம், பிச்சை எடுக்க போகும்பொழுது ஒரு வீட்டிலேருந்து வாசலில் பிச்சை கேட்குறாராம், பிக்ஷாந்தேகி அப்படின்றாராம். அப்போ வந்து உள்ளே வந்து வளையல் சத்தம் கேட்டுதான், கொலுசு சத்தம் கேட்டுதான். முதல் தடவை வந்து கொண்டு வந்து போட்டாலாம், ரெண்டாவது தடவை வந்து கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போனாலாம். இப்போ வரும்போது அதெல்லாம் கேட்கல, எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு வந்தாலும் அடுத்த ஐட்டம் கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா ஒரு தடவை வந்துட்டு போனதுலேருந்து அவன் நிறைய கற்றுட்டாலாம். ஆறாவாரம் கூடாது, என்னுடைய அசைவுகள் வந்து அந்நிய புருஷனுக்கு தெரியக்கூடாது. அப்படின்னு அந்த ஓசைகளை அடக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஆபரணங்களை கட்டி வச்சாலாம், குலுசை கட்டி வச்சாலாம், கையில் இருக்கிற வளையெல்லாம் கட்டி வச்சுட்டு வந்து போட்டாலாம். அந்த மாதிரி அவ பண்ணதெல்லாம் இவர் பார்த்துருந்தாராம், இவருக்கு ஞானம் வந்துதான். மழைக்காலத்துல தவளை வெள்ள வந்து கத்தி அதுவே மாட்டிக்குது இல்லை பாம்புக்கிட்ட, அத போல இங்க வந்து புலன்கள் எல்லாம் என்ன பண்ணுது, நம்மள மாட்டுது. அனுபவிப்போன நல்லா ஏத்தி 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 எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சு 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 ஏங்க வச்சு அமைப்புக்களை செட் பண்ணி உள்ள அந்த அமைப்புக்களை போய் அங்கே போய் அங்கே ரெடியாக இருக்க மாதிரியும், இவன் போனால் அங்கே கிடச்சிட்ற மாதிரியும் அங்கே போக வச்சு அங்கே போய் ஒன்றுமே இல்லாமல் புஷ்வானமாக புஷ்ன்னு ஏ மாதிரி பேசாமல் நிற்கும். இவங்க தான் அழிச்சுன்னு போனவங்கன்னே தெரியாது. நிறைய வடிவேல் காமெடியே நடக்குதுங்க. ஏண்டா இதுக்கடா என்ன அழிச்சுன்னு வந்தீங்க அப்படின்வாங்க, அடியெல்லாம் வாங்கிட்டேன். அந்த மாதிரி நடக்குது. நம்ம சிரிக்க கூட முடியாமல் இருக்கோம் உள்ள யாருக்கிட்டே. ஏன்னா இது வந்து இதுக்கு வந்து என்ன யார் காரணம் சொல்லுங்க, யார் காரணம் இதுக்கு, யார் காரணமாக இருக்கும் மாதிரியா? இந்த மாதிரி அமைப்பு வந்து இப்படி தான் இருக்குன்னா இது தான் இருக்குது வாழ்க்கை. இதுக்கு என்ன காரணம், இப்படி என்ன காரணம், நாம் இன்ன ஸ்டஃப் உள்ளே இருக்குது இப்படி தான் இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்காது தானே காரணம். அறியாமை என்ன குமரேசன், என்ன காரணங்க? உள்ள நடக்கிற அனைத்து நடப்புகளுமே காரணம், அனுபவங்கள் நம்மளை உள்ளேந்து விழிச்சு கண்ணையும் ஞான இந்திரியங்களையும் கர்ம இந்திரியங்களான கை கால அசைவுகளையும் பண்ணி புது அனுபவங்களை, ஓ உனக்கு கிடைக்காததா அப்படின்னு பழைய அனுபவங்கள்
ஒரு புது ஆளாக மாறி நாட்டை முறை வச்சு அவனை பற்ற வச்சு முனைய வச்சு முயற்சி செய்ய வச்சு அப்படின்னா இதெல்லாம் அப்படி இப்படி இப்படி டைட்டாக மூடினா முடியுமா? வெளியில் என்னதான் கையில் கண்ணுக்கு காது மூடி பண்ணாலும் உள்ள அவை உற்பத்தி ஆகும் விதம், அவை ஏற்கனவே பதிந்திருக்கிற பதிவுகளாக இருக்கிற விதம், இவைகளெல்லாம் நேர எந்தவித பாரபட்சமும் இல்லாத ஒரு பார்வையாக உள்ள செழுமை கூடி விசாரிக்கிற தன்மை பெருகி எதுக்கும் சலிக்கவும் கூடாது. இதில் அலுப்பு சலிப்பே கிடையாது. அலுத்த நீ அவுட்டு. செஸ் விளையாடும் போது அதில் ஒரு வந்து ஒரு விதமான தந்திரம் என்னன்னா, ஃபஸ்ட்டு அவன் டிசைட் பண்ணிடுவான் மூவை, ஆனால் வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துப்பான் எக்ஸ்ட்ரா. அந்த 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் போதே ஆப்போனண்ட்டுக்கு வந்து என்னமோ பவர்ஃபுல்லாக அவன் மூவ் பண்ண போகிறான் போல் இருக்கும். நம்ம இன்னும் நிறைய யோசிக்கணும், புரியுதுங்களா? அப்படின்னு அவனை இன்னும் கொஞ்சம் உஷார்படுத்தினான்ல, அதுலேயே அந்த உஷார் உஷா எக்ஸ்ட்ராவாக உஷாராகிறதே ஃப்ரீனஸ் போயிடுது, ஒரு டைட்னஸ் வந்துடுது. ஆனால் சாதாரண மூவாக இருக்கும். ஆனால் அந்த மூவை இவன் அனுசரிச்சு பார்த்துருக்க மாட்டான். அதனால தான் இது அத்தனைக்குமே விடை வந்து தன்னைத்தான அறிதல் தான். தான் என்ற இந்த மாதிரியான ஒரு கட்டுக்களுக்கு பந்தப்படாத நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய அப்படின்னு இந்த மாதிரியான அமைப்புகளை சேர்ந்து ஒரு சிந்திக்கும் விதமாகவும் அனுபவிப்பவர்களாகவும் இயங்குபவர்களாகவும் தவிர்ப்பவர்களாகவும் மாற்றுபவர்களாகவும் ஒப்பிடுபவர்களாகவும் அப்படியாகவும் இப்படியாகவும்னு ஏகப்பட்ட அத்தனை பழையதுகளும் அந்த பந்தங்களுக்கு ஆட்படாத ஒட்டு மொத்தமாக அப்படியே மொத்த லைஃபையுமே பார்க்கணும். மொத்த லைஃப்னு பிரிக்கக்கூடாது. திருப்பி சாயந்தரம் 7 மணிக்கு தான் மெடிடேஷன், அது வரைக்கும் மெடிடேஷன் கிடையாது. இங்கே பூந்து விளையாடு உள்ள மனசில். நாளைக்கு இத்தோட நாளைக்கு சாயந்தரம் தான் சத்சங்கம். வியாபாரத்தை ஃபுல் வேட்டையாடு. வீட்டில் போய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கு எல்லாரையும். அங்கே போன உடனே நம்ம ஆன் பண்ணிக்கலாம் சத்சங்கத்தை. இந்த ஒதுங்குதல் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 அடி வைக்கிறோம் வச்சுங்க. ஒவ்வொரு அடியும் கரெக்டாக அந்த டைரக்ஷனில் போனால் தான் அங்கே போய் அடையும். அதை போல் வந்து அடுத்த நினைப்பு அடுத்த நினைப்பு அடுத்த நினைப்பு அடுத்த நினைப்பு வந்து ஆக்சுவலாக அங்கேயே சுத்திகரித்தல் ஆரம்பிக்குது. நினைப்பை வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நினைப்பை வந்து அடக்க முடியாது. இது ஓடிக்கிட்டே இருக்குது. எண்ணத்தை அடக்கிறதுக்கு நான் சொல்லலை, உணர்ச்சிகளை அடக்க சொல்லலை. புரிஞ்சுக்கோ, ஏங்குபவனை பாரு, ஏக்கம் ஏன் வந்ததுன்னு பாரு. ஏங்குபவனை பாரு, அவனுக்கு ஒரு இருப்பு இருக்கான்னு பாரு, வேற ஒன்றுமே இல்லை. ஏங்குபவனை மாற்ற போகிறது இல்லை. திரும்பி மாற்றினா அதே ஆட்டம் தான், அதே ஆட்டம் வேற விதத்தில் ஆரம்பிக்கிறோம். உள்ள எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. எல்லாம் வருவாங்க, எல்லாருக்கும் வருவாங்க, ஞானிக்கு கூட வருவாங்க, உணர்ந்தவங்களுக்கும் வரும். அவங்களுக்கு என்னன்னா தெரியும், அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. எப்படி வந்து ஒரு மலை வந்து எப்பேற்பட்ட சூறாக்காத்துக்கும் இதுக்கும் கடல் சீற்றத்துக்கும் கலங்காதோ அப்படியே நிற்குமோ, அந்த மாதிரி அவங்க வந்து உணர்வு எப்படி இருக்கும்னா அங்கேயே தான் இருக்கும். என்ன வேணால் வரும், எல்லாருக்கும் என்ன வேணால் வரும்.
ரமண மகரிஷி வந்து ஆசிரமம் அமைக்கல, ரமண மகரிஷியை சுத்தி தானா ஆசிரமம் அமைஞ்சது. அவங்க வரவங்களுக்கோசரம் ஒரு அமைப்பு வேணும் இல்லையா, பாதுகாப்பு வேணும், சாப்பாடு வேணும், அதுக்கோசரம் அமைக்கப்பட்டது. அதுக்கு வந்து யதார்த்தமாக இவருடைய தம்பி ரமண மகர்ஷியுடைய தம்பியே சர்வாதிகாரியாக அதுக்கு நியமனம் ஆனார். அந்த காலத்திலே ரமண மகரிஷி இருக்கும் பொழுது ஏதோ பிரச்சனைகளுக்கோசரம் அந்த சர்வாதிகாரியான அவருடைய தம்பியை கடத்திட்டே போயிட்டாங்க. போறீங்களா, கடத்திட்டே போயிட்டாங்க. எங்க என்ன தெரியல, ஆசிரமத்துக்கு தியானம் அந்த காலத்திலே 1000 பேர் வந்து போயிட்டுருவாங்க, ஃபாரின்ல இருந்தெல்லாம் வருவாங்க, கடத்திட்டே போயிட்டாங்க. கடத்திட்டு போயிட்டாங்கன்ற நியூஸ் அவர் எதிர்க்கே தான் பேசப்படும். அந்த ஆசிரமத்தில், அந்த ஆசிரமம் ரமணாசிரமம்னு பேர், ரமணருக்குன்னு ஏற்பட்டப்பட்ட அமைப்பு. ஆனால் அவருக்கு தெரியும் ரமணாசிரமம்னு ஒன்றும் கிடையாது, இங்கே வரவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு இங்கே அமைப்பு ஏற்பட்டிருக்கு. ரமணாசிரமம்னு பேர் கொடுக்கப்பட்டதுனாலே என்னுடைய ஒரு உடைமை அல்ல, வந்தவங்களோட இல்லை, நானும் உங்களோட ஒரு வந்து போகிறவன் தான் இங்கே. அதாவது அவருடைய அனுபவம் என்ன, என்னுடைய மனமும் தினமும் தூக்கத்திலிருந்து விழித்து ஏதோ ஒரு ஸ்தலத்தில் இருந்து ஒரு ட்ரெயின் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நின்று போகுதில்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு நாள்லேயும் அந்த வண்டி, அந்த உடல் வண்டி, உயிரை சுமந்துட்டுருக்கிற உடல் வண்டி, என்னென்னமோ அனுபவங்கள், அந்த மாதிரியான ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஸ்டேஷன் மாதிரி அங்கே போய் இருந்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு. உறக்கத்துலேருந்து விழித்து அந்த ஸ்டேஷன் அடையுது, அதாவது ஓடுதல்லேருந்து போய் அங்கே போய் நிற்கிது, விழிப்பு நிலைக்கு திருப்பி ஓடுதல் ஆரம்பிக்குது ஆழ்ந்த உறக்கம்னு. இந்த மாதிரி நானும் இங்கே வந்து போகிறவன் தான், அதனால் இங்கே யாருக்கு வேணால் என்ன என்ன வேணால் நடக்கலாம். அதை பற்றி ஒரு பேச்சு கிடையாது, அதை பற்றி ஒரு வருத்தம் கிடையாது. வரவங்க அதே மாதிரி கண்டினியூ பண்ணி அவங்க மாட்டுக்கு கேள்விகள் கேட்பாங்க, அவர் மாட்டுக்கு தெரு இது சொல்லுவார், அப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு வாரம் கழித்து எங்கேருந்து திருப்பி வந்தார். இது வந்து அவருடைய தம்பி, ஏன்னா உள்ளேயே பண்படும் பொழுது உடன் பிறந்தவர் அவர், தமிழில் சகோதரன் வாங்க, சமஸ்கிருத வார்த்தை அது, சக உதரன் அர்த்தம், உதரம்னா வயிறுன்னு அர்த்தம், அதே வயிற்றை அதே கர்ப்பத்தை இடமாக கொண்டு பிறந்தவர், அதனால் சக உதரன், சக உதரி, சகோதரி. அவ்வளோதானே தவிர அவருடைய வாசனைகள்னு சொல்லப்படுற உள்ள பதிவுகள், அவருடைய அனுபவங்கள். இப்போ வந்து இந்த க்ஷணத்தை நான் எப்படி மீட் பண்ணுறது, இதுதான் எல்லாருடைய பிரச்சனையுமே கரெக்டாக. எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே, ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அது ஃபஸ்ட்டு ரெவலேஷன். பொறுத்துக்கிறதுன்றது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு இது இல்லை மாரியப்பன், புரிஞ்சுக்கோங்க. பொறுத்துக்கிறதுன்றது நீங்கள் வந்து புதுசாக வந்து ஏதோ ஒரு நான் சட்டத்திட்டம் போட்டேன் பொறுத்துக்கிறதுனா எப்படின்னா, அது வந்து நேருக்கும் உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும், கையிலேருந்து ரத்தமாக வரும், ரத்தத்தை துடைக்காமல் இருக்கிறதுலட்டு உடனே அது மாதிரி அடிக்க அடிக்க மருந்து போட்டுக்குது, அப்படி அதன் மாதிரிலாம் வரமுறைலாம் எதுவுமே கிடையாது, நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்குதுன்னா என்ன, இதனோட தன்மை இப்படி தான் இப்போ இருக்கும், உள்ளேருந்து என்னென்ன பண்ணியிருக்கேனோ தாக்கங்கள் வெளில வரும், என்னென்ன விதைகளை விதைச்சிருக்கேனோ வினை பயன் வரும். அதில் ரொம்ப துக்கமாக வரும் பொழுது நல்லா தெரியும் இப்போ இதுக்கு நான் காரண காரியமே கிடையாது, அதுவே நம்மளுக்கு பெரிய வந்து அருள். என்ன ஃபர்ஸ்ட் அருள் என்ன, என்னவோ செமுத்தியா யாரையோ போட்டு மாட்டிருக்கேன் போல் இருக்கு, அதான் செமாடி உழுது. அட்லீஸ்ட் இப்ப வந்து புது வினை எதுலேயுமே போய் மாட்டிக்காம பொறுத்து கொள்ளுதலுக்கெல்லாம் ஒரு எல்லை வச்சுக்காம
பொறுமைக்கு எல்லாம் வச்சா அது பேர் பொறுமை இல்லை. ஒரு பாதிரியாருக்கு சொன்னாங்களாம், ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காமிக்கணும். இயேசுவே சொல்லியிருக்கார், அது அதை நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. பஸ்ஸில் ஏறியிருக்கார், நல்ல க்ரௌட் பஸ், யாருக்காலையும் மிதிச்சிட்டார். உலான்னு ஒரு அறவிட்டான், தாங்க முடியல, அறிவு இருக்கா அப்படின்னு போட்டான். பொறுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. உடனே ஒன்று பண்ணார், கவலையே படல.